எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க திருநாவுக்கரசு பேசுறேன். இப்ப நான் என்ன பார்க்க போறேன்னா, இவ்வளவு லேட்டா வர ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப படத்தோட ரிவ்யூ சொல்ல போறோம் நம்ம சேனல்ல, அதுக்கு இவ்வளவு லேட்டா? ஓ, முத முதல்ல ரிவ்யூ சொல்ல போறோம் நம்ம சேனல்ல. போய் மங்களகரமா ஒரு ப்ளூ சட்டையில வரலான்னு பார்த்தேன், சட்டையை காணோம், கருப்பு தான் கிடைச்சிது. ப்ளூ சட்டையா? எதுக்கு மங்களகரமா ஸ்டார்ட் பண்றோம்ல? ரிவ்யூனாலே ப்ளூ சட்டை தானே. ப்ளூ சட்டைக்கு மங்களகரமா ஏதோ ஸ்டார்ட் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு மஞ்சள் கலர் சட்டை போடுவாங்கன்னு பேரு. நீங்க தான் ப்ளூ சட்டை தேடிட்டு இருக்க. எனக்கு தெரியாது, ரிவ்யூனாலே ப்ளூ சட்டை தான் மங்களகரம்னு அவங்களுக்கு தெரியும். சரி, அதை விடு. இப்ப நம்ம எந்த படத்தை பத்தி பேச போறோம்? அவதார். சொல்லுங்க. இப்ப நீ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தல? ஆமா. அது எதுல முடியுது? எல்லா சண்டையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அந்த குடும்பத்தோடய அவர் சேர்ந்துடுறாரு, அதுவாகவே வாழ ஆரம்பிச்சிடுறாரு, அதோட முடிச்சிடுறாரு. இதில் ஸ்டார்டிங்கில் இவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதே இடத்துலையே? ஆமாம். சரி, ஓகே. இவங்களுக்கு நாலு பசங்க. நாலு பசங்களா? சரி, ஓகே. ரெண்டு பையன், ரெண்டு பொண்ணு. ஒரு சின்ன பொண்ணு, ரெண்டு பசங்க, ஒரு பெரிய பொண்ணு. அந்த பெரிய பொண்ணு யாருன்னா, ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு ஒரு கிழக்கு ஒன்று வரல, ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஆமா ஆமா, இவரை வந்து அவராரா மாத்தும் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கணும் பேசிட்டு இருக்குமே, வெள்ளக்காரி கூடவே இருக்கு எல்லாருமே இல்லைங்க. அவர் அம்மா, அவர் ஊர் கொஞ்சம் கருப்பா இருப்பாரு, சொல்லுங்க அவங்களுக்கு புரியும். அந்த பொண்ணு கூட ஜாயின் ஆயிருந்தாங்க. ஆமா, ஓகே. அவதான் அவதாரா தான். ஓகே, சரி. அப்படிதான் சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அப்புறம் தான் சந்தோஷமா இருந்தா தான் நமக்கு ட்விஸ்ட் வேணுமே, ஹீரோ வராரு, வில்லன் வராரு. அடிஞ்சு போயிடும், நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும், ஒரு தகப்பனா அவருடைய கடமையை செய்யறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கூட்டிட்டு வேற ஒரு கிராமத்துக்கு போயிடுறாரு. அந்த இன மக்கள்லாம் என்னன்னா, கடல் கூட ஜாயிண்டா இருப்பாங்க. அவங்க வந்து மீனோட பேசுவாங்க, எடுப்பாங்க. அவங்க கடல் வாழ் மனிதர்கள், அங்க சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்படி சேர்த்துக்குவாங்க. சேர்த்துட்டு அங்க அதே ட்ரைனிங் சம்திங், எப்படி ஓட்டுறது, அந்த மறக்கிறது, இறக்குறது, அது மாதிரி தண்ணிக்குள்ள இதெல்லாமே சொல்லித்தராங்க. சூப்பரா இருக்கு. ஆமா, அது கொஞ்சம் விஷுவலா அப்படி போயிட்டே இருக்குது. வில்லன் சும்மா விடுவாரா? அவர் எப்படி சும்மா விடுவாரு? தேடிக்கிட்டு அங்கேயே போயிடுறாரு. அவர் எப்படி அங்கே போகிறாரு? எங்கே தானே காட்டில் தானே இருக்கணும். ஆமாம், இது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு அப்புறம் படம் என்னது பார்ப்பேன். அதெல்லாம் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, அதை பாரு. அது அந்த ஒரு ட்விஸ்டாவது இருக்கட்டும். இல்லை, ஒரு கதையும் சொல்லிட்டா படம் பார்க்க போவானாமே. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல. இப்படி ரிவ்யூ கேட்டு படம் பார்த்த மாதிரி சீன் போடக்கூடாது, போய் படம் பார்க்கணும். இல்லைங்க, ஏற்கனவே நாலஞ்சு ரிவ்யூ கேட்டேன் நான். அது கொஞ்சம் எதுவும் தியேட்டரில் போய் தூங்கின மாதிரிலாம் சொல்லிட்டேன். படம் கொஞ்சம் முனைகள் வந்த படங்க. இன்டர்வல் வரைக்கும் அந்த நம்மளோட பிரமிப்பாகவே வச்சுருக்காங்க, பிரமிப்பாகவே போகுது. ஏன்னா விஷுவல்லாம் அவ்வளோ சூப்பராக அப்படி இருக்குது, ஓகே, பார்க்குறக்கே அப்படி இருக்குது. இன்டர்வல் மேலே கொஞ்சம் படம் தூங்கணும், தூங்கலாம்னா கொஞ்சம் லேக் அடிக்குது, கொஞ்சம் லேப் இல்லை, கொஞ்சம் அப்படி லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் நமக்கு தான் அப்படி இருக்கும், பசங்க சில்ட்ரன்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. செம்மையாக இருக்குது படம், அதுவும் 3D பார்த்துட்டே இருக்கலாம் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு அதாவது அவருடைய கற்பனை நினச்சா பிரமிப்பாக இருக்குது. என்ன மாதிரி ஒரு கற்பனைங்க, ஒரு காட்டுற ஒவ்வொன்றுமே வந்து கிராஃபிக்ஸ் மாதிரி தெரியல, நேச்சுரலாக நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், ஏங்க, அப்போ அந்த இதுவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு விஷுவலாகவே. இப்போ இது எடுக்கிறாருன்னா இப்போ அதோட பெஸ்ட்டாக தான் எடுப்பார். ஏன்னா நீங்கள் சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் லைவாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அது இருந்தாலும் நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். பாருங்கள், பாருங்கள், தியேட்டரில் போய் பாருங்கள், குழந்தைங்களோட கூப்பிட்டு போய் பாருங்கள். சரி, நல்லா இருக்குது படம். கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, பட் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம்லாம் இருக்கும்போது அது நம்ம கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா இருக்குது படம், போய் தியேட்டரில் போய் பாருங்கள், நீங்களும் பாருங்கள். நீங்கள் சொல்லிட்டீங்களே, இனிமேல் தியேட்டருக்கு போயிட்டு படம் பார்க்குறது தான் முதல். ஓகே, வெரி குட். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா படம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் டிங் டிங் அழுத்திடுங்க. நமக்கு வாங்க. ஓகேவா? வணக்கம்.